சோசியம் பார்க்கலையோ? சோசியம், சோசியம்மா, சோசியம், நல்லா இருக்கீங்களா? நான் சோசியம் பார்க்க வந்திருக்கேன். உங்கள் வீட்டு சோசியம், எங்கள் வீட்டு சோசியம் இல்லைங்க, பகுத்தறிவு சோசியம் பார்க்க வந்திருக்கேன். இந்த பில்லி, சூனியம், பேய், பிசாசு இதெல்லாம் நம்பின்னு இருக்க, இந்த மூடப்பழக்கம்னு சொல்லக்கூடிய பிசாசை விரட்டுறதுக்காக வந்திருக்கேன். இன்னொரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? அதாவது இந்த பிசாசை ஓட்டுறதுக்குன்னு ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காகலாமே. நெசமா, அண்ணே நெசமா, அச்சோ, அப்போ அந்த ரெண்டு சாமியும் நான் பார்க்கணுமே, கூப்பிட்டுருலாமா? அட நல்லா சொல்லு. அதுக்கு முன்னே தவிலண்ணே, தவில் சாமியே, உன் நெத்தியில் பூசினே அது என்ன தெரியுமா? சாம்பல் இல்லை, சவ்வாது. மோந்து பாரு, பாத்திரணும் என்ன? சரி, நம்ம சாமி இங்கே கூப்பிட போகிறோம். அருமையாக பாடல்கள் மூலமாக எல்லா பேயையும் மூடப்பழக்கத்தையும் ஒழிச்சிட்ருக்காங்களாமே. முதல்ல பெரிய சாமி, புதுவை சாமி, சித்தன் செயமூர்த்தி அவர்களை கூப்பிட்டுருலாமா? கூப்பிடுக. ஒத்த சாமிக்குள்ளதானே இன்னொரு சாமி அடங்கி இருக்கு, அதுவும் இது அம்மன் சாமியாச்சே. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? உங்க பயணம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. செத்த அப்படியே இருந்தாப்ல பேசுவோமா? இருங்க ஐயா, செயமூர்த்தி ஐயா, செத்த உங்க செவந்த கைய காட்டுறது. எங்கப்பன் திருவள்ளுவர் எனக்கு துணைக்கு நிப்பாரு. ஐயா ஐயா பேச்சில புத்தேன், அதனாலும் எல்லாரும் புகழ்வாங்க அவரை சித்தேன். சரியா சொன்னனா? இருங்க பொறுங்க. ஐயா பாட்டு மணிமணியா இருக்கும், அதனால கலைமகளை சேர்த்து வச்சு இவருக்கு கலைமாமணி கொடுத்துருப்பாகளே. சரியா சொன்னனா? ஐயோ ரொம்ப சரியா சொல்றீங்களே. ஐயா வாயி எசப்பாடும், ஆனா யாரையும் வசப்பாடாது. சரியா? ஆனா ஐயா வந்து நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா பல பேர் ஏத்துக்கட மாத்திக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், செய்வீங்களா? நான் உங்களுக்கு ஒரு தகடு கொடுக்க போறேன், அதை வச்சு நீங்க வீட்டில் வழிபட்டா உங்க வழிக்கு எல்லாரும் வருவாக. தகடு பாக்குறீங்களா? நீங்க இதுக்கு காசு கீசெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம் சாமி. நல்லது செய்யறதுக்கு நான் என்னைக்கும் காசு வாங்குறது இல்லை சாமி. காசு இல்லாம வாங்கினா பழிக்காத. கண்டிப்பா இந்த தாய் கொடுக்கறதுனால கண்டிப்பா பழிக்கும் சாமி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு தகடு கொடுக்க போறேன், இந்த தகடை வீட்டில் வச்சு நீங்கள் கும்பிட்டா உங்கள் வழிக்கு எல்லாரும் வருவாக. என்ன தகடு தெரியுங்களா? இது பாருங்க, இந்த தகடை. என்ன தகடு ஐயா? ஐயோ உங்களுக்கு என்ன தகடு வந்திருக்கு? எங்க ஐயா பாவேந்தருடைய தகடு. ஆமா, இவரை வீட்டில் வச்சு வழிபட்டா வராதவங்க வழியெல்லாம் வந்துருவாகல்ல. கண்டிப்பா. இந்தாங்க ஐயா, இவரை வீட்டில் வச்சு வழிபடுக, நானும் அத்தைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். இதோ அம்மன் சாமிக்கும் கொடுங்க, நிச்சயமா எல்லாரும் திருந்துவாக. சரி சரி, இவரை வச்சு ஒரு நல்ல பாட்டு படிக்கலாமே. இவர் நிறைய வார்த்தைகள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்களாமே. நேசமா ஐயா, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. படிப்பறிவு இல்லாத சாமி எனக்கு என்ன தெரியும்? வலியோர் சிலர் எளியோர் தம்மை பதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகாள உனது தாய் மிகை உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. வலியோர் சிலர் எளியோர் தமை வடையே புரிகுவதா, வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா,
வாசர்கள் உலகாளுத நிலையாம் எனும் நினைவா. உலகாள உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள். உலகாள உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள். உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழ் தமிழா. கலையேவள தொழில் மேவிடு கவிதை புனை தமிழா. கலையேவள தொழில் மேவிடு கவிதை புனை தமிழா. கடலே நிகர் படை சீர் கடுவிட நீர் கருவிகள் சீர். நிலமே உழு நவதானிய நிறைவூதியம் அடைவா. நிலமே உழு வதையே புரிகுவதா. மகராசர்கள் உலகாளுத நிலையாம் எனும் நினைவா. உலகாள உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள். உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. அலைமாகடல் நிலம் வாணிலுன் அணிமாளிகை ரதமே. அலைமாகடல் நிலம் வாணிலுன் அணிமாளிகை ரதமே. அவையேறிடும் விதமேயுனதிகாரம் நிரவுவாய். அவையேறிடும் விதமேயுனதிகாரம் நிரவுவாய். கொலைவாளின எடடா மிக கொடியோர் செயல் அறவே. கொலைவாளின எடடா மிக கொடியோர் செயல் அறவே. தலையாகிய அறமே புரி சரி நீதி உதவுவாய். தலையாகிய அறமே புரி சரி நீதி உதவுவாய். சமமே பொருள் ஜனநாயகம் எனவே முரசறைவாய். சமமே பொருள் ஜனநாயகம் எனவே முரசறவாய். இளையே உனை விலையே கதி இளையே எனும் எளிமை. ஒரு வேங்க பாஞ்சிருச்சு பாருங்க ஐயா. கண்டிப்பா பார்க்க கூடியவ எல்லாம் நிச்சயமா உங்க வழிக்கு வந்திருப்பாக. இந்நேரத்துக்கு இந்த சாமிய தினமும் நீ போற்றணும். எல்லாருக்கும் இந்த சாமி சொன்னதை நீ எல்லாருக்கும் சொல்லணும். செய்வீங்களா? கண்டிப்பா செய்வேன். செய்வே இல்லையா? இந்த பாட்டுக்கு அழகா இசை போட்டு மெட்டு போட்டு பாடினீங்க. இந்த பாட்டை பத்தி சொல்லுகிறாசா. இது வந்து ஐயா வந்து தலைப்புல வந்து வாழினை எடடா. ஆமா. எந்த வாழை எடுக்கணும் இருக்காரு. கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே. குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா அப்படின்னு எழுதியிருக்காரு. இதுதான் எனக்கு இதில் பிடிச்ச வார்த்தை. ரொம்ப பிடிச்சது. அருமையான வார்த்தை. இது கடைசியாக போகும்போது இந்த பாடல்களில் வந்து அழகாக தொடங்கி கடைசியாக போகும்போது போகும்போது மேலே குரல் போகும்போது என்னுடைய குரலில் ஒரு கரகரப்பு தெரியும் உங்களுக்கு. ஆமாம்.
தெரிஞ்சிருக்கும். அந்த குரல் நான் வேணும்னே பாடுறதான். ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது உண்மையான அவர் எழுதுனதுக்கான அர்த்தம். நான் வந்து குரலை பாதுகாக்கணும்னு அந்த பாட்டுக்கு நான் கொடுக்கலன்னா அவர் எழுதுனதுக்கான இது கிடைக்காது. அவர் எவ்வளோ வேகப்பட்டு எழுதியிருப்பார், அவர் எப்படி எழுதியிருப்பார்ன்றதுக்கான தான். எனக்கு குரல் போனால் பரவாயில்ல, ஆனால் அது இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பாடலை நான் அப்படி பாடியிருப்பேன். பொய்யா பாடாமல் மெய்யா பாடியிருக்கீங்க, உண்மையாக அதுதானே? ஆமாம். சரி, அடுத்து அம்மா கிட்ட. அம்மா, உங்கள் கையை கொஞ்சம் காட்டுக. இந்த அம்மா, இந்த அம்மா வீட்டில் நல்லா சமைக்கும். உண்மையம்மா? நல்லா சமைக்கும். வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நல்லா சமைக்கும். அருமையா சமைப்பாங்க. ஆனா வாய்க்குள்ள இசைய சுவச்சிக்கிட்டே சமைக்கும். இந்த அம்மாவுக்கு உங்களுக்கும் இந்த அம்மாவுக்கும் காலை போல ஒண்ணு, முத்து போல ஒண்ணு. அப்படின்னா புரியலையே. காலை போல பையன் ஒண்ணு, முத்து போல பொண்ணு ஒண்ணு. ஐயோ அம்மா, சரியா சொல்றாங்க. அந்த அம்மா முத்தா பொண்ணு இருந்தாலும் தமிழ் இசை பாடல்களை சொத்தா இந்த அம்மா காத்துக்கிட்டு வருது. இந்த அம்மாவுக்கு என் கையில வரக்கூடியது என்னன்னு தெரியுதுங்களா? ரோசாப்பூ புடிங்கம்மா. இந்த பூவை போல உங்க குரலையும் நம்ம தமிழையும் பாதுகாக்கணுமா, அது உங்க பொறுப்பு. அந்த பொறுப்போடு இப்ப எனக்கு என்ன பாட்டு பாடி காட்ட போறீங்க? ஒரு கும்மி பாடலான் இருக்கு. ஆஹா ஆஹா, கும்மி எல்லாம் எங்க ஊரு பக்கம் என்னமா நாங்க ஆடுவோம் தெரியுங்களா? நீங்க பாடுங்க, முடிஞ்சா நாங்க ஆடுறோம். பாடுறீங்களா? சரி, கும்மி கேட்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. ரொம்ப நாள் ஆகுது கும்மி கேட்டு. எல்லாரும் கும்மி கேட்போம், ஆனா கொஞ்சம் பொறுங்க, பொறுக்க கேட்போம். எல்லாம் ஒரு வேங்கையோட பாட்டை கேட்டீங்க, இப்ப அழகா ஒரு கும்மி பாட்டு பாட போறாங்க. அம்மா அம்மா தயாருங்களா? பாடலாங்களா? தன்னினாதீனம் தன்னானே போடு, தன்னினாதீனம் தன்னானே, தன்னினாதீனம் தன்னானே போடு, தன்னினாதீனம் தன்னானே. தன்னே
நான் பூவை கொடுத்தோடனே பூவை போலவே ஒரு பாட்டை கொடுத்துட்டேம்மா, ரொம்ப மனசு குளிர்ந்துருச்சுமா. இந்த பாட்டு நாட்டுப்புற பாட்டு தானம்மா? இந்த பாட்டை பற்றி ஒரு ரெண்டு வரி ஏதாவது சொல்லுங்களேன். எங் எப்படி இது செவி வழியாக வந்த பாட்டுகளா, வழி வழியாக கேட்டோம்? வழி வழியாக கேட்ட பாட்டு தான், பாட்டு தான். அதுவும் அந்த பாட்டில் ஐயனாரு, பெரியண்ண சாமி இவெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லவா? ஆ சொல்லுங்க. நம்மளுடைய முன்னோர்கள். ஆ காத்தவராயன். ஆ காத்தவராயன் ஆரியமலை கதையெல்லாம் பார்த்துருப்போம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்முடைய முன்னோர்கள். அப்புறம் வந்து பெரியண்ணசாமி, நம்மளுடைய கருப்பண்ணசாமி, பெரியண்ணசாமி, காந்தாரி அம்மன், இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்களை. அவங்க ஒரு போராட்ட காலத்தில் நின்று போர் செய்து அதில் பலி ஆக்கப்பட்டவர்கள். ஆமாம் ஆமாம். நல்லதுக்காக உயிர் வாழ்ந்த சாமிங்க அவங்கெல்லாம். அவங்களெல்லாம் அவங்க வழியில் எல்லாரும் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து குலசாமியாக எல்லாருமே ஊர் காக்கிற சாமியாக கும்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தாயை பற்றி பாடினீங்க இல்லையா. இந்த காலகட்டத்தில் படிப்பு சொல்லி கொடுக்குற, அதாவது பணம் இல்லாமல், பணத்துக்காக இல்லாமல் மனசார படிப்பு சொல்லி கொடுக்குற அனைத்து சாமியுமே சரஸ்வதி சாமி தான். அதனால தான் அவங்கள எல்லாருமே நம்ம கலைமகள் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கோம் இல்லைங்களா. வாஸ்தவமான பாட்டை பாடியிருக்கீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அடுத்த பாடல் நீங்கள் தானே கொடுக்க போறீங்க. கொஞ்சம் பொறுமையாக ஆஸ்வாசப்படுத்திட்டு இருங்க. இதோ அவங்களும் போயிட்டு கொஞ்சம் நல்ல நீர்மோராக குடிச்சிட்டு வரட்டும், நம்ம அடுத்த பாட்டை கேட்போம். எல்லா நீர்மோர் சாப்பிட்டீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா அடுத்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னே நேருக்கு உங்கள் முகத்தை பார்க்கும்போது ஒரு குறி சொல்லணும்னு தோணுது. ஏன்னா உங்களை நெருங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த குடிப்பழக்கம், கெட்ட பழக்கம் இதெல்லாம் போக்கணும்னு நிறைய மேடைகளில் போய் சொல்கிறீங்க இல்லையா. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அந்த கெட்ட பழக்கத்தோடையே உங்கள் கிட்ட வராங்களா? அவங்கள வந்து உங்கள் கிட்ட நெருங்க விடாமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா நம்மளை அப்படி மாற்றி விட்டுருவாங்க. அப்படி உங்களை நெருங்க விடாமல் பார்த்துக்கணுன்னா குடிப்பழக்கம், கெட்ட பழக்கம், எந்த ஒரு கெட்ட சவகாசமும் இல்லாமல் இருக்கணும்னா நான் ஒரு தகடு தரேன். ஏன்னா நீங்களும் நல்ல பிள்ளை, சுற்றி இருக்கிற பிள்ளைகளாக ரொம்ப நல்ல பிள்ளைங்க. யாரும் எந்த பழக்கமும் இல்லை. ஆமாம். அதனால் மற்ற கெட்ட பழக்கம் இருக்கக்கூடியவங்க உங்கள் கூட வருவாங்க, பேசுவாங்க, கை குலுக்குவாங்க. அதில் உங்களை அந்த பக்கம் இழுத்துட்டு போகாமல் பார்த்துக்க நான் ஒரு தகடு வச்சுருக்கேன். அப்படிங்களா? ஆமாம். இந்த தகடு உங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா எந்த கெட்ட பிசாசும் உங்கள் பக்கத்தில் நெருங்கவே முடியாது. ஐயோ ஐயோ, அப்படின்னா முதல்ல கொடுங்க பாருங்க. இந்த தகடு தான் அது. ஆஹா, எங்க அப்பன், எங்க ஐயன், நமக்கெல்லாம் ஐயன். இந்த ஐயன் இருந்தாருன்னா நம்ம பக்கம் எந்த ஒரு ஐயமும் நெருங்க முடியாதுங்க. இந்த ஐயாவை வச்சுக்கோங்க. நீங்களும் இவரை மனசுல வச்சுக்க கூடாது, தெச்சுக்கணும். அப்பதான் எந்த கெட்ட சவகாசமும் உங்க பக்கம் நெருங்காது. ஐயனா எப்பவுமே மனசுல நினைச்சுக்கோங்க. இப்ப அந்த ஐயனை நினைச்சு ஒரு பாட்டு பாடுறீங்களா? பாடிடலாம். பாடிடலாங்களா? பாடிடலாம். பாடலாம். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற்பாற்று. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற்பாற்று. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற்பாற்று. தானமிழ்தம் என்றுணரற்பாற்று. தானமிழ்தம் என்றுணரற்பாற்று. பின் என்று பொய்ப்பின் திருநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. பின் என்று பொய்ப்பின் திருநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. ஏரின் உழார் உழவர் புயலனும் வாரி வளங்குன்றிக்கா
ஈரின் உழார் உழவர் கூயலனும் வாரி வழங்குன்றிக்கா. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாக்கி துப்பார்க்க தூவும் மழை. கொடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே, கொடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே, எடுப்பதும் எல்லாம் மழை, எடுப்பதும் எல்லாம் மழை, கொடுப்பதும் தார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே, எடுப்பதுவும் எல்லாம் மழை, ஆங்காய் எடுப்பதுவின் எல்லாம் மழை. விசும்பின் துளிவீரின் அல்லால் மற்று ஆங்கே, விசும்பின் துளிவீரின் அல்லால் மற்று ஆங்கே, பசும்புல் தலை காண்புதறிது, பசும்புல் தலை காண்பதறிது. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று, தானமிழ்தம் என்றுணரற் பாற்று. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எள்ளி தான் நல்காதாகிவிடின், நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின், சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானூர்க்கும் ஈண்டு, சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கு ஈண்டு, வானோர்க்கு ஈண்டு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணர் பாற்று, தானமிழ்தம் என்றுணரற் பாற்று. தவம் இரண்டும் தங்காவிய நூலகம் வானம் வழங்காது எனின், தானம் தவம் இரண்டும் தங்காவிய நூலகம் வானம் வழங்காது எனின், நீரின்று அமையாது உலகு எனின் யார் யார்க்கும், வானின்று அமையாது ஒழுக்கு, நீரின்று அமையாது உலகு எனின் யார் யார்க்கும், வானின்று அமையாது ஒழுக்கு, வானின்று அமையாது ஒழுக்கு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, துப்பாய தூவும் மழை.
துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை துப்பாய தூவும் மழை துப்பாய தூவும் அருமையா பண்ணிகையா. நம்மளுடைய திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் இருந்து பண்ணிகை இல்லையா? ஆமாம், அதிகாரம் இரண்டுல இருந்து வான் சிறப்பை பத்தி அருமையா பத்து பாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பத்து தான் இப்ப பாடணும். வான் சிறப்பை பத்தி ஐயாவோட படத்தை கொடுத்த உடனே அருமையா அந்த பாட்டை எங்களுக்கு பாடி கொடுத்தீங்க. வான் சிறப்பை பத்தி சொல்லிக்கினே போலாங்க ஐயா. அதுவும் அந்த மழை இருக்கே, மழை நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். என்னதான் ஊர்ல இருக்கிற கழிவெல்லாம் ஆவியா அது எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கொடுக்கறது நல்ல தண்ணியா தான் கொடுக்கும். அதுதாங்க ஐயா இயற்கை. ஆனால் நம்ம மக்கள் எல்லாம் செயற்கையாக சுற்றிட்டு இருக்காங்க. கெட்டது நம்மக்கிட்ட வந்தால் அதை எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், எத்தனை பேர் அதுக்குள்ளே இழுக்கலான்னு பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் மாறணும்னா எல்லாரும் அவசியம் திருக்குறள் தெரிஞ்சுக்கணும். அம்மாவுக்கு திருக்குறள் தெரியும் இல்லைங்களா? எல்லாரும் திருக்குறளை தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த அம்மா என்ன பாட்டு கொடுக்க போறீங்க? ஒரு கவித்துவமான காதல் பாடல். ஆஹா, கவித்துவமான காதல் பாடலை கேட்க நாங்களும் ஆவலாக காத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி திருக்குறள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவசியம் கற்றுக்கிடணும். அதனால் அதை மனசில் வச்சுட்டு செத்தனாராக இருங்க, அடுத்த பாட்டை கேட்போம். மக்கள் இசை நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. திருவள்ளுவரை என்றென்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு அழகான பாடலை கொடுத்தீங்க. அடுத்து கவித்துவமான காதல் பாடலாக கேட்கலாம். சொல்லி வேலை கொடையா, நீ சொல்லி வேலை கொடையா, சொல்லி வேலை கொடையா. பூமாலர் பொட்டிய சொல்லி வேலை கொடுப்பேன், இந்த மாமலர் பொட்டிய பூமாலர் பொட்டிய சொல்லி வேலை கொடுப்பேன். சூளம் போட்ட சுட்டி காலைய சொல்லி வேலை கொடுப்பேன், இந்த சூளம் போட்ட சுட்டி காலைய சொல்லி வேலை கொடுப்பேன். சொல்லி வேலை கொடுப்பேன், நான் சொல்லி வேலை கொடுப்பேன். சொல்லி வேலை கொடுப்பேன், நான் சொல்லி வேலை கொடுப்பேன். இந்த சூளம் போட்ட சுட்டி காலைய சொல்லி வேலை கொடுப்பேன். இந்த சூளம் போட்ட சுட்டி காலைய சொல்லி வேலை கொடுப்பேன். பசுங்குரலில் பாடுற பாட்டை சொல்லி வேலை கொடையா,
காட்டுவேலங்கரியும் கை குழந்த அறியும், காட்டுவேலங்கரியும் கை குழந்த அறியும், இந்த பசுங்கோரில் பாடுற பாட்டை சொல்லி வேலை கொடுப்பேன், அந்த பசுங்கோரலில் பாடுற பாட்டை சொல்லி வேலை கொடுப்பேன், காட்டுவேலங்கரியும் கை குழந்த அறியும், காட்டுவேலங்கரியும் கை குழந்த அறியும், இந்த பசுங்கோரில் பாடுற பாட்டை சொல்லி வேலை கொடுப்பேன், இந்த பசுங்கோரலில் பாடுற பாட்டை சொல்லி வேலை கொடுப்பேன். என்ன விலை கொடுக்கலாம் தெரியுங்களா? இதை தாங்க விலையா கொடுக்க முடியும். நீங்க இதை அம்மா கையில கொடுத்துருங்க. பொண்ணுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். அதை விட வேற எந்த ஒரு நகையும் பொண்ணுங்க விரும்ப மாட்டாங்க. அதை அடிக்கடி நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. அம்மா எப்பவுமே புன்னகையோட இருப்பாங்க. சரிங்களா? சரி, அருமையான பாடல் கேட்டுட்டோம். அடுத்த என்ன பாட்டு நீங்க கொடுக்க போறீங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்ன இந்த பாட்டை எல்லாரும் கொஞ்சம் அசை போட்டுட்டு வரட்டும். மக்கள் இசை நிகழ்ச்சிக்கு எல்லாரும் உட்கார்ந்து நல்ல நல்ல பாட்டுகள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா, அடுத்த பாட்டு நீங்க தானே கொடுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம், நம்ம நாட்டை 200 வருஷம் வெள்ளக்கார பையக வந்து ஆண்டாங்க இல்லையா? அவங்க இப்போ அவங்கள அடிச்சு நம்ம துரத்தியாச்சு. ரொம்ப சந்தோஷமா விடுதலையா இருக்கோம். இருந்தாலும் நமக்குள்ள ஒரு வெள்ளக்காரன் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆணாதிக்கம். ஆணாதிக்கம்னு சொல்லுவாங்க, பெண்களை வந்து அடக்கியே வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளக்காரன் ஒளிஞ்சிட்ருக்கான். அவன் அடிக்கடி எல்லாருக்கும் வெளியில் வருவான். அப்போ அவன் தலையில் கொட்டி உள்ளே அமுத்தி போடணும். இல்லைன்னா ஆகாதுங்க ஐயா, தேசம் தாங்கவே தாங்காது. அப்படி நீங்கள் அழுத்தி அதை கொட்டணுன்றதுக்காகவே நான் ஒரு தகடு கொண்டு வந்திருக்கேன். அதையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா என்றைக்குமே உங்கள் சம்சாரம் மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களுமே ரொம்பவும் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் விடுதலையாகவும் இருப்பாங்க. அதுக்கு கொடுக்க போகிற தகடு இது தாங்க. எல்லாம் பாருங்க ஐயா, நல்லா பாருங்க. பார்த்துட்டீங்களா? எல்லாம் நல்லா பார்த்துட்டீங்களா? இந்தாங்க ஐயா. இது என்கிட்ட இருக்கிறத விட இவங்ககிட்ட இருந்தால் அது இன்னமும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும், வச்சுக்கோங்கம்மா. ஆனால் ஐயாவை நீங்கள் மனசில் ஏற்றிக்கிடணும். அப்போ தான் என்றைக்குமே பெண்கள் எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வெள்ளக்கார பையில மட்டும் வெளியில் கொண்டு வந்துடாதீங்க, தலையில் கொட்டி போடணும். சரிங்களா? இப்போ அருமையான ஒரு பாட்டு கொடுக்குறீங்களா? சிதறி பக்கத்தின் தருகிடத்தின் 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 தருகிட பக்கம் மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது பாயுது பாயுது. தாம் தருகிட தக்கத்தா திங்கிட தத்தும் அண்டம் சாயுது சாயுது. பெய்யொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிடும் சிதறி தக்கத்தின் தருகிடத்தின் 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 தருகிடதா. Thank you.
இது மின்னல் கடல் வீரத்தீரை கொண்டு விண்ணை இடிக்கிது கொட்டி இடிக்கிது மேகம் வெட்டி அடிக்கிது மின்னல் கடல் வீரத்தீரை கொண்டு விண்ணை இடிக்கிது கொட்டி இடிக்கிது மேகம் கூக்குவென்று விண்ணை கூட இது காற்று சட்ட சட்ட டட்டா சட்ட சட தட்ட சட்டா என்று தாளங்கள் கொட்டி கணக்கிது வானம் எட்டு திசையும் இடிய மழை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா அண்டங்குழுங்குது தம்பி தலையாயிரம் தூக்கிய சேடனும் பேய்போல் மிண்டி குதித்திடுகின்றான் திசை வெறுப்பு குதித்து வானத்து தேவர் சென்று புடைத்திடுகின்றார் என்ன தெய்வீக காட்சியை கண்முன்பு கண்டோம் 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 இந்த காலத்தின் கூத்தினை கண் முன்பு கண்டோம் காலத்தின் கூத்தினை கண் முன்பு கண்டோம் திக்குகளட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட பக்கம் மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட தத்தத்தா திங்கிட துத்தம் அண்டம் சாயுது சாயுது பெய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தாம் தருகிற 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 தாம் தருகிற